ஹாய் கைஸ் நான் உங்கள் போய் இன்னும் அந்த வீடியோ என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்து எப்படி ப்ரோ எடுக்கிறது அந்த ஈவெண்ட் சுத்தமாக எங்களுக்கு புரியவே இல்லையா ப்ரோ எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க நிறைய பேர். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வரப்போது ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுமே. அது இல்லாமல் ஃபாலோ பண்ணாதவங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் இந்த ஒரு ஈவெண்ட் தான் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓட்டிங் ஈவெண்ட் தான் நான் இன்ஸ்டாகிராமில் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். ஆனால் கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்துல பரிதாபங்கள் தான் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்க இப்படி இத்தனை பேர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக பார்த்திங்கன்னா நினைக்கல. ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது ஓகேங்களா. அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் ப்ளே ஆஃப் த வீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே காட்டல ஓகேங்களா. ஓட்டிங் பீரியட் ஹஸ் நாட் ஸ்டார்டட் எட் அப்படின்னு போட்டிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன போட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீக் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோ இருக்கும் ஓகேங்களா. 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்ப்நெயில் மாதிரி இருக்கும். அது 3 பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் 3 வாரம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு வாரத்துக்கும் பார்த்திங்கன்னா 3 கேம் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதில் நம்ம அந்த லைவை பார்த்து அதில் எந்த கேம் பிளே சூப்பராக இருந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணணும் ஓகேங்களா. அது டிக் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மூலயமா பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் தருவாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் நடக்க போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ்லாம் தருவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எது முக்கியமோ அதே வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக்கி விட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கட்டு தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். ஆனால் பிச்சைக்கார பயிலோ வெறும் 5 பேருக்கு தரணும் அடே பயிலவோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருந்தது. ஆனால் வெறும் 5 பேருக்கு தான் தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக பார்த்திங்கன்னா காணாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் பேச விரும்பலை ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு தான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3,50,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டுருக்காங்க ஃப்ரீ ஃபயர். அதில் 5 பேரை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது. அதனால் வந்து இந்த ஈவெண்ட்டை நம்மளுக்கு வேண்டாம். ஆனால் இதை பற்றிக்கிட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கேட்காதீங்க. நானே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனில் தெரிஞ்சிட்டு இருக்கேன். நானும் பார்த்திங்கன்னா சரி 10,000 பேர் 20,000 பேருக்கு தருவாங்க 3 இருக்குது நம்மளும் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த கேம்லாம் நல்லாருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லா இடம் பார்த்திங்கன்னா தேடிட்டு கிடந்தேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஈவெண்ட்டை பற்றியே பார்த்திங்கன்னா யோசிக்கல. அவ்வளோ கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 பண்டில் தான் தாரானோ பிச்சைக்கார பில்லோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச வேண்டாம் ஓகேங்களா. இதில் வந்து எந்த ஒரு ஆன்சர் எதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்காக ஒரு 4 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா வரப்போது இந்த மாதத்துக்குள்ளேயே ஓகேங்களா. அதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுதேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லா கட்டுற ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20 நினைக்கேன். ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20 ஓகேங்களா. 23 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். அது என்ன ப்ரோ ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்துக்கான ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் மேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஆனால் இதில் எலைட் பாஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பார்த்திங்கன்னா இருக்காது ஓகேங்களா. அந்த சின்ன சின்ன ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த எமௌண்ட்டு அந்த டைகர் பண்டிலே அந்த பீஸ்டன் பெட்டு அந்த பேக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் ரிவார்ட்ஸாக பார்த்திங்கன்னா வச்சிருப்பாங்க. 9 டைமண்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகும் ஓகேங்களா. இந்த ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டைமண்ட்ஸ் கொடுத்து வந்திங்கன்னா நம்ம தேவையான டிஸ்கவுண்ட்ஸை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோப்ரா பண்டில் வந்து பார்த்திங்கன்னா 19 அதுட்டு வந்து இன்றைக்கும் நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டவரில் வந்துட்டு. ஆனால் 20 வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் தான் பார்த்திங்கன்னா டோக்கன் டவரில் வர வேண்டிய இருந்தது ஓகேங்களா. இப்போ அது வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இதை 25 வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 25 வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் டவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடும் ஓகேங்களா. இந்த ஃபேஸ் பிரிண்ட்டு இந்த ட்ரெஸ் பிரிண்ட்லேயே எல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25 வந்து பார்த்திங்கன்னா வரப்போது ஓகேங்களா. அண்ட் 25 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா வருது ஓகேங்களா. 27 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வருது ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா காமிங்க. இந்த ஒரு பண்டில் வச்சு பார்த்திங்கன்னா 27 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வண்டர் வீல் அப்படிங்கிற ஒரு புது ஈவெண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது ஓகேங்களா. இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டி மெயின் ரிவார்டு ஏதாட்டி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஏன்னா அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைசி ஈவெண்ட்டு அதுட்டு வந்து இருபத்தேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டோட நம்மளுக்கு இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் ஏற்றவா இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றவா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டவுட்டில் தெரிஞ்சிட்ருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் போடாமல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றினாலும் ரொம்பவே நல்லது தான். ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுங்க, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை அப்டேட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டு ஈவெண்ட் வந்து வைக்க சாரி இன்னும் மூணு ஈவெண்ட் வந்துங்கன்னா வரப்போது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பலூன் ஈவெண்ட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெர்சி இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபுட்பால் ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா போன அப்டேட் இந்த அப்டேட்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருந்தாங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஒரு ஈவெண்ட்டில் நமக்கு ஜெர்சி பண்டில்ஸும் பார்த்திங்கன்னா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரசில் சர்வருக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெர்சி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டும் பண்டில் வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டு டோக்கன் கிங்கோ இல்லை டவர் கிங்கோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கிளேர் எமௌண்ட் எடிட்ஸ் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மஞ்சள் கிளேர் எமௌண்ட் எடிட்ஸ் வரல அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைமண்ட் கொடுங்கம்மா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் அந்த ஒரு எமௌண்ட் எடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்ததுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா தெரியணும் இதில் பண்டில் கொண்டு வரப்போகிறாங்களா இல்லை அந்த ஷாட்கன்னை தான் கொண்டு வரப்போறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டில் தான் வரும்போது இந்த ஒரு டோக்கன் கிங்கு இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா குறித்து வச்சுக்கோங்க. எங்கேயாட்டு இப்படி ஒரு ஈவெண்ட் வரும்போது காசு எல்லாத்தையும் பிடுங்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் இதுக்கடுத்தும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பைத்தியங்கள் வர மாதிரி இருக்குது. அதட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 பைத்தியம் முடிச்ச ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போதாக இருக்குது. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு ஈவெண்ட் வந்து பார்த்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட்டு சாரி ரீலோட் டார்கெட் டவுன். அதட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூயா பண்டில் வந்ததில் இப்போ நம்ம ஒரு அம்புக்குரிய தூக்கிட்டு இன்னொரு இதில் போய் அடிக்கணும், அது மூலயமா நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உள்ள மூணு ஈவெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். அண்ட் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4th ஈவெண்ட்டையும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். ஓகேங்களா, இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா வரப்போகுது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ இது இந்த ஈவெண்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பண்டலோட எமௌண்ட் வந்துங்கன்னா பார்த்துருவோம். எந்த பண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்கமிங்கில் வந்து காசு கொடுங்க போதில் அந்த ஒரு எவ்வளோ பண்டலோட எமௌண்ட் வந்துங்கன்னா பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த பண்டில்ஸ்லாம் சரி இந்த பண்டலோட எமௌண்ட்ஸ்லாம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீக் வந்துங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்துங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டலோட அனிமேஷன் மாதிரியே இருக்குது பார்த்திங்கன்னா பின்னாடி, அது வந்துங்கன்னா அந்த பண்டலோட எமௌண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த கோப்ரா பண்டில் இருக்குல்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பண்டலோட எமௌண்ட் தான். அண்ட் கடைசியில் சாரி மூணாவது வந்துங்கன்னா இருக்கிறது வந்துங்கன்னா யூஎம்பி எவ்வளோ யூஎம்பியோட எமௌண்ட். அண்ட் கடைசியில் இருக்கிறது வந்துங்கன்னா லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஆனால் அந்த பண்டலோட எமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, அண்ட் இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒரே ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா மறக்க பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்துங்கன்னா நல்ல பெருசாக ஆகும். கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இதே மாதிரி நான் நிறைய அப்டேட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நல்லபடியில் சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.